எல்லாம் சொன்னாங்களே ரஜினி தான் சொன்னாரு கழுகு மேல போதா நாங்க மேல போறோம் அவர் கீழ இருக்கு சொல்லுங்க நம்ம ரஜினி ஃபேன் பட் ஸ்டில் டெய்லர் வாஸ் வெரி ப்ராமிசிங் சம்மையா இருந்தது திராவிட கட்சிகளுக்கு ட்ரிபிள் ஏ வைக்கிற விதமா ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு ஆமா நேரி தீபாவளி அப்ப சம்பவம் தான் பார்த்தா தூக்கி சொருவ போய் படும் ப்ரோ 2000 பேர் இருந்தாங்க ப்ரோ ஒண்ணுமே தெரியல தளபதி வார லெவலா லோகேஷ் லெவல் லோகேஷ் மாஸ் தல ஆயிரம் கோடி முச்சாச்சு வாரம் தூக்கியாச்சு பயம் இந்த மாதிரி ட்ரெய்லரா தமிழ் சினிமா இதுவரை யாரும் விட்டுக்கலாம் சொல்லு பாக்கலாம் 10-15 சீட் புரோக்கன் எல்லா கீழே ஒன்றி கிடக்குது ரோகிணிக்கு நஷ்டம் தான் இது ஹிஸ்ட்ரியில் வருமானு எல்லாம் தெரியல அதுக்கான லிங்க் இதில் ஒன்றுமே காட்டல இந்த மாதிரி ட்ரெய்லர் எடுத்து தான் பிறகணும் ப்ரோ லோகேஷ் பிச்சுட்டுகிறாரு ப்ரோ ரோலெக்ஸா என்றைக்குமே தளபதி தான் சுத்தமதான் தேர்தல் எல்லாருக்கும் இருக்குது வேற லெவல் ப்ரோ தளபதி தான் எப்பவுமே தளபதி தான் வேற யாரும் வர முடியாது அவர் தான் முதல்ல தலை சம்பவம் இருக்குது 10-ஆம் தேதி தீபாவளி அப்போ சம்பவம் தான் ஆக்சன் சீக்வன்ஸ் எப்படி வேற லெவல் சம செம்மையா பண்ணிருக்காரு லோகேஷ் தெரிக்க விட்டுருக்காரு மிஸ் அது எடுத்தே ஆகணும் ப்ரோ செம்ம படம் ப்ரோ இன்டர்வல்லாம் தெரிக்க விட போற ட்ரைலர் மாஸ் ஆகுது ப்ரோ மாஸ் ஆரு ப்ரோ 19 ஆக்சன் எல்லாம் சம்ம வில்லன் என்ட்ரிலாம் மாஸ் என்ட்ரி ப்ரோ செதுக்கி இருக்காங்க ப்ரோ லவ் சீனுக்கே பேச்சே இல்ல ப்ரோ ஐனா சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க அந்த சிஜி போஸ்டர்ல இருந்து ஐனா டிஜி செம்ம வேற ப்ரோ இதெல்லாம் படம் 19 பாருங்க ப்ரோ சம்பவம் இருக்கு 19 ஆம் தேதி ப்ரோ 2000 பேர் இருந்தாங்க ப்ரோ ஒண்ணுமே தெரியல படம் வேற லெவல்னா பார்த்தா தூக்கி சொருவ போது படம் ட்ரெய்லர்லாம் ஒவ்வொன்று அந்த மாதிரி கட்சி தலைவர் ஸ்லீவ்லெஸ்லாம் வரா ஐயோ அந்த மாதிரி லோகேஷ்னா வேற லெவல்னா புரியல பைசி கொஞ்சம் ஐயோ அண்ணா நான் சொல்றேன் நீ செம்மையா இருக்குண்ணா ஒவ்வொன்றும் எதிர்பார்க்காத மாதிரிலாம் இருக்கு காஷ்மீர் சீக்வன்ஸ்லாம் அந்த மாதிரி ஹரினாலாம் ஐயோ செம்மையா இருக்குண்ணா படம் எல்லாரும் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த ஹைனா சீக்வன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ ஆனால் ரெண்டு சீன் தான் வருது ஆனால் ரெண்டு சீனும் பயங்கரமா இருக்குண்ணா பயங்கர படமே பயங்கர குவாலிட்டியா இருக்குண்ணா படம் தெரியாதா ப்ரோ ட்ரெய்லரே தெரில ப்ரோ அவ்வளோ கூட்டம் ப்ரோ உள்ள நிற்கவே முடியல 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல 2 வாட்டி போட்டாங்க சவுண்டு கேட்கல ஒன்றும் கேட்கல படம் தளபதி வந்துட்டு போறாரு ஆள் தான் ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபைட்லாம் இருக்காது ப்ரோ எல்லாமே பக்கமாக இருக்கு ப்ரோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ சம்பவம் செஞ்சுருக்கானுங்க எல்லா சீன்ஸுமே தர மாதிரி இருக்கு தியேட்டர் மெட்டீரியல் வேற லெவல் சூப்பராக இருக்கு என்ஜாய் பண்ணும் வேற செம்மையா இருக்கு மஜா தெளிவா மஜா அக்டோபர் 19 வந்து பாரு ப்ரோ கண்டிப்பா உயிரோட போவீங்களான்றது டவுட் தான் வாய்ஸே மாறிச்சு உயிரோட நடிச்சு ஆஸ்கர்லாம் கொடுப்பாங்கல்ல ஆனா விஜய் படத்துக்கு செலிப்ரேஷன் வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் ஆஸ்கர் அவார்டே கொடுங்க வேற மாதிரி நான் ட்ரைலர் படத்துக்கு போய் வெயிட்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு பைசி கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா மாஸ் ஆகும் ப்ரோ ஒரு பெரிய ட்ரீட் ப்ரோ படம் ஆனா கத்தலாம் ப்ரோ தளபதி நான் சொல்றது எதுமே மைண்ட் ப்ளோயிங் ப்ரோ எஸ்சியோ கொஞ்சம் டவுட்டா தான் ப்ரோ இருக்கு பட் படமே போதும் ப்ரோ அது போதும் அது பெரிய ட்ரீட் ப்ரோ ஐயோ நானா கண்டிப்பா அவ்வளவுதான் பிஸ்டா இருக்கு தளபதி 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 ப்ரோ மாஸ் ஆப் சட்டை கழுத்து நின்னா ப்ரோ பா பாக்க முடியல தல தரமா இருக்கு ட்ரைலர் பட் டாடல இது சமோ பஞ்சமா இருக்குதுல ஆயிரம் கோடி முச்சாச்சு கழுக வாடம் தூக்கியாச்சு அவ்வளவுதான் பயப்படுற ஏன் பயப்படுற ஆடியோ லான்ச்சா கேன்சல் பண்ணிட்டேன் இதுவும் எப்போ சொல்ல வச்சா கமிஷன் ஆவர் ஆஃபீஸ்க்கு போன வருஷம் அப்படியா பேசல நீ ஏன் இது மாதிரி பாட்டு வரலையா நான் ரெடி தான் பாட்டு வந்தோன்னே நான் அரசியல் வர்றதுக்கு ரெடி தான் தளபதி சொல்லாமல் சொல்லாருன்ட்டு பைண்டா பைண்டா போல ஆடியோ கடந்திருந்தா தளபதி என்ன பேசிட்டு
என்ன பேசியிருப்பாருன்னா, திராவிடம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற விதமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அது என்ன வார்த்தை நம்மளுக்கு தெரியாது, தளபதி தான் தெரியும். ஆனால் திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பேசியிருப்பார். தலைவா, இந்த மாதிரி ட்ரெய்லரை தமிழ் சினிமாவில் இதுவரை யார் விட்டுக்கிறான் சொல்லு பார்க்கலாம், யார் விட்டுக்கிறான்? இதான் தலைவா தமிழ் சினிமா செம்ம மாசாக இருக்குது தலைவா. படம் வந்து எப்படி நான் சொல்கிறேன் தலைவா, படம் வந்து 800 கோடி மேலே ஜெயிலர் வசூல் அடிக்கும் தலைவா, ஜெயிலர் வசூல் படம் அடிக்கும். ஃபைட் செகண்ட்ஸில் அப்படி பண்ணிக்கிறேன் செம்மையாக இருக்குது தலைவா, ஃபைட் செகண்ட்ஸில் அப்படி தலைவா, ஜெயிலர் அடிக்கும். தளபதி அடிப்பாப்பில்ல இல்லை, இந்த படம் எல்சியோட வருமா? ஜெயிலர் அடிக்க வச்சுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி நான் பேட்டி கொடுக்குறேன், இதே மாதிரி நான் பேட்டி கொடுக்குறேன் தலைவா. போதுமா? இது போதுமா இல்லை அப்படி விடணுமா தலைவா? போதும் இல்லை புரியல. விக்ரம் நான் ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு, அதுக்கு நான் அது மட்டும் தான் சொல்ல முடியாதுண்ணா, ரெண்டுமே தரமா இருக்கும்ண்ணா. வங்கமா இருந்துச்சுண்ணா, எல்லா எல்லா ஃப்ளைட்ஸுக்கும் அந்த போல இருந்துச்சுண்ணா. கனகராஜ் வேற லெவல் ப்ரோ, தரமான சம்பவம். 19ஆம் தேதி இன்னும் லோடிங்கில் இருக்குது, இன்னும் சிங்கிள்ஸ் எதனா விடணும் கூட, ஏன்னா அந்த ட்ரைலர் வேறு எதனா சாங் இருந்தால் விடணும், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பின்னாடி விட்டுருக்கணும், இவ்வளோ கூட்டத்தில் விட்டு ரசிகர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அது ஒன்று உள்ளே வந்து சுத்தமாக பார்க்க முடியல, உள்ளே வந்து சுத்தமாக பார்க்க முடியல. ஏன் இந்த வாட்டி உள்ளே வச்சாங்கன்னு தெரியல, பின்னாடியே வச்சுருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் ஒர்த்து பின்னாடி இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல ப்ரோ. இப்போ இதுக்கு மட்டும் இப்போ இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ப்ரோ. இப்போ இதில் ஏன்னா ஒரு சின்ன அசம்பாவிதம் ஆயிருந்தா யார் கெட்ட பேர்? தளபதிக்கு. ஆடலன்ஸ் ஏன் கேன்சல் பண்ணாங்க? இந்த மாதிரி எந்த ஒரு ரசிகரும் ஆகிடக்கூடாது, கச கசகன்லேருந்து ஒரு அடி தடியிலேருந்து எதுவுமே அவருக்கு ஆகிடக்கூடாது. வரவங்க யாரும் வெளியாகல, தளபதி ரசிகா தள்ளுமுள்ளு நடக்கும்ல, அதில் நீ தள்ளி விட நான் தள்ளி விட நான் உன்னை மதிப்பேன் சொல்ல முடியாது. தளபதிக்கு எந்த கெட்ட பேர் பின்னாடி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணானா ரோஹினி பின்னாடி அரேஞ்ச் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் உள்ளே விடாதீங்க பாவம். ஏன்னா எதுவுமே இல்லை உள்ள ஒரு காற்று, அவங்களும் சொல்ல முடியாது பாவம் ப்ரோ. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 சீட் உடஞ்சிச்சு, எல்லா சீட் மேலே தான் நின்று பாருறாங்க, 10-15 சீட் புரோக்கன், எல்லா கீழே ஒஞ்சி கிடையாது. ரோகினிக்கு நஷ்டம் தான் இது, உண்மையில இது போட்டு ரோகினிக்கு ஒரு பிரச்சனை நஷ்டம். ட்ரெய்லர் செம மாசு ப்ரோ, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ட்ரெய்லர் எடுத்து தான் பிறகுணும் ப்ரோ. லோகேஷ் பிச்சுட்டுக்கிறாரு, ஒரு ஒரு சீன்லையும் தளபதி காட்டுறாங்க பாருங்க, ஐயோ புல்லு அறியுது ப்ரோ உடம்புலாம். வேற மாதிரி ப்ரோ, சான்ஸே கிடையாது. 19ஆம் தேதி நீ வாங்க, இந்த தேட்ரே சூரே ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ, வசூல்லாம் நீங்க சொல்ல முடியாது, எங்கேயோ போகுது வசூல்லாம் ப்ரோ. ரோலெக்ஸா என்றைக்குமே தளபதி தான், லியோ தான் ப்ரோ, லியோ தான் நம்பர் ஒன், லியோ என்றும் தளபதி தான். 1000 க்ரோஸ் கன்ஃபார்ம் என்னது ப்ரோ? 1000 க்ரோஸ் ப்ரோ, 2000 க்ரோஸ் ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ. நிஜமா சொல்றேன், ட்ரெய்லர் வாஸ் வெரி ப்ராமிசிங், செம்மையா இருந்தது, கண்டிப்பா படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். எனக்கு வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அண்ட் ட்ரெய்லர் ஃபுல்லா மாறி மாறி ஆடி தடி ரத்தம் தான். ஸோ எனக்கு பர்சனலா கேட்டா ஐ திங்க் ஐ வில் வாட்ச் இட் 100% நல்லா இருக்கு. எங்க அதான் படத்துல இருந்துருக்கோம் பேசுறோம், அதுல ஐ திங்க் விஜய் ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும் கெட்ட வார்த்தை பேசுறது, நெகட்டிவ் ஷேட்ஸ். ஐ திங்க் அவங்க ஹீரோ அதெல்லாம் பண்ணும்போது எல்லாருமே ரசிக்கிறது தானே. ஸோ ஐ திங்க் லோகேஷ் கனகராஜ் நோஸ் வாட் டு டூ எக்ஸாக்ட்லி டு அந்த டார்கெட் ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்கு, அண்ட் ஐ திங்க் அதான் பண்ணிருப்பாங்க. ஸோ அதோட தப்பு தெரியல, டபுள் கேரக்டரா எனக்கு அப்படி தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பார்க்க கூட விடல, பட் தென் நல்லா இருந்துச்சு. யா ரிவெஞ்ச் பேஸ் ஸ்டோரி மாதிரி இருக்கு நினைக்கிறேன், ஐ திங்க் ஏதோ அடிபட்டு அதுக்கு மறுபடியும் மீன் மாதிரி. ஒரு பாட்டு இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு சாங் இருக்குமா
இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் த்ரிஷாஸ் ஆல்சோ வெரி யூஜ் ஹீரோயின். ஐ திங்க் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தா ஆகணும், இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா சி ஸ்டோரியில் எனக்கு ஏற்ற மாதிரி தானே பாட்டு பாட்டுக்காக பாடம் எடுக்க முடியும். ஸோ யா ஆல்மோஸ்ட் எல்லா கேஸ்ட்லையும் இன்க்ளூட் பண்ணி காமிச்சிட்டாங்களா ஸ்க்ரீன் பர்சன்ஸில்? இல்லை சீக்ரெட்டாக யாரும் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்டேட் நான் பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் காமிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்கு. அர்ஜுன் சஞ்சய் டட்லாம் பட் நல்லா இருக்குது. எல்சிக்கு ஏதாவது லிங்க் இல்லை எல்சிக்கு ஏதாவது லிங்க் இல்லை கனெக்ட் ஏதாவது வச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச லிங்க் எதுவுமே இல்லை படத்தில். நான் பார்த்த வரைக்கும் நான் ஒத்துலாம் கவனிக்கல, இங்கே தான் பார்த்தேன். பட் இதுதான் நல்லாயிருக்கும். படத்தில் வந்து எல்சிக்கு ஏதாவது சீக்வன்ஸ் காமிச்சாங்க? காமிச்சது பார்த்தீங்கன்னா ட்ரைலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சஞ்சய் டட்டை காமிச்சாங்க, அர்ஜுனை காமிச்சாங்க, கௌதம் அண்ணனை காமிச்சாங்க, மன்சூர் அலி கானே காமிச்சிருக்காங்க, திரிசா இறங்கணும். ஆனால் மன்சூர் அலி கானே காமிச்சு நம்ம பாட்டில் போகும்போது விஜய் கூட இருப்பார்னு நினச்சோம். மன்சூர் அலி கானே விஜய்க்கு நெகட்டிவாக இருக்கான். அந்த டைட்டில் காட்டுறாங்க விஜய் கழுத்தை பிடிச்சி நெருங்குறாரு மன்சூர் அலி கானே. ஒரு சீனில் கழுத்தை பிடிச்சி கை வச்சு நெருங்குறாரு. அப்போது எல்சியில் வருமானு என்ன தெரியல. அதுக்கான லிங்க் இதில் ஒன்றுமே காட்டல. அதுக்கான லிங்க் இதில் ஒன்றுமே காட்டல. எல்சியான லிங்க் காட்டல. எதுவும் ஒரு சவுண்டு கூட இல்லை. எல்லா ஆடியன்ஸ் தான் போட்டாங்க. போட்டாங்க பாரு, தொண்டரை வலிக்குது.